சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட நடிப்பில் நம்ம கடைசியாக பார்த்த படம் அப்படின்னு சொன்னால் அண்ணாத்த படம் தான். அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னா நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட 169வது படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அதனாலே இந்த படத்துக்கு தலைவர் 169 அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ செல்லமாக அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இந்த படத்துக்கான அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயின் ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஹீரோயினாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க நெல்சன் கிட்ட சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிக்க நிறைய நடிகைகள்லாம் வந்து பேசப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் ஐஸ்வர்யா ராய் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரியங்கா அருள்மோகன், ரம்யா கிருஷ்ணன், வடிவேலுன்னு பல பேர் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க. இது போக இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாகவும் இந்த நிலையில் இந்த படத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடிக்கிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்துருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ரஜினி எப்படி மலையோ அது போல் கன்னடத்தில் சிவராஜ்குமார் வந்துட்டு மலை அப்படின்னே சொல்லி ஆகணும். இதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே படத்தில் இணைஞ்சு நடிக்கிறது மிகப்பெரிய விஷயமாக இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்க்கப்பட்டு வருது. ஆனால் இதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலை அப்படின்னாலுமே இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக இருந்துச்சு. இந்த நிலையில் ரீசெண்டாக சிவராஜ்குமார் கொடுத்த பேட்டி ஒன்றில் நீங்கள் ரஜினி படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதுரியமான ஒரு பதிலை தான் சொல்லி கிளம்பிட்டாரு சிவராஜ்குமார். இதனால் தலைவர் 169 படத்தில் சிவராஜ் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு 90% உறுதியாயிடுச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஆனால் படத்தில் ரஜினி அவங்களோட நண்பராக நடிக்கிறாரா இல்லை தம்பியாக நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது இவர் நடிக்க போகும் கதாபாத்திரம் வெளியாகிருக்குங்க. அதாவது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இணையாக மிரட்டும் வில்லன் கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமார் நடிக்கிறாராம். இதனால தான் அந்த பேட்டியில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதை அவர் உறுதிப்படுத்தல அப்படின்னாலுமே நம்ம தகுந்த வட்டாரத்திலேருந்து இந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட படப்பிடிப்பை கூடிய சீக்கிரமே முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம் படக்குழுவினர். இதை தொடர்ந்து தலைவர் 169 படத்துக்கான அடுத்த அப்டேட் வந்து ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்த காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும்.